எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, நம்ம ஆர்கா மருந்து வந்து நிறைய விஷயங்களில் பூச்சி விரட்டுறதுக்கும் நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் பயனுள்ளதாக இருந்தாலும், நிறைய விவசாயிகளுக்கு இருக்கிற டவுட் பார்த்திங்கன்னா வந்து என்பிகே கண்டென்ட் வந்து எப்படி நிலத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்ம ஆர்கா மருந்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மெக்னீஷியம் கண்டென்ட், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் என்பிகேக்குன்னு தனியாக கொஞ்சம் வேலையை செய்யணும். மெயினாக வந்து நீங்கள் கெமிக்கல்லேருந்து மாறும்போது இந்த ஒர்க்கை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நிலம் வந்து பல வருஷமாக 15-20 வருஷமாக வந்து என்பிகே யூரியா வாங்கி வாங்கி சாப்பிட்டு அந்த நிலத்தில் வந்து அந்த நுண்ணுயிர்கள் போட்டும் கம்மியாக இருக்கும், இதெல்லாம் கம்மியாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் அதை மாறும்போது இந்த என்பிகேக்குன்னு தனியாக கொஞ்சம் வேலையை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிலத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் விற்று எண்ணெய் எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை எடுத்த பிறகு அது வர்ற மீதி இருக்கிற புண்ணாக்கு வந்து இந்த கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இலுப்பை, ஆமணக்கு, பொங்கம் புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்குகளை வந்து ஒரு 2-2 கிலோ வந்து ஒரு புண்ணாக்குலையும் எடுத்து அது ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கரையை விட்டிங்கன்னா அது ஒரு 10 நாள்லேயே அது நல்லா கரைஞ்சி ஃபெர்மெண்ட் ஆகிடும். இதுலேயே கூட நீங்கள் அரிசியை வந்து கூட ஒரு கிலோ அரிசியை ஒரு 30 லிட்டர் தண்ணியில் காய்ச்சி அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இதோட மெயினாக இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து நுண்ணுயிர்களுக்கு வந்து சாப்பாடை உதவும். அதுவும் இல்லாமல் இந்த கடலை புண்ணாக்குலாம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், பாஸ்பரஸ் பொட்டாஷ் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். இது வந்து நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடாகவும் அமைஞ்சிரும், அதே சமயத்தில் உங்களுக்கு என்பிகே கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவும். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா பொட்டாஷ் எப்படி பண்ணுறது, சாம்பல் மூலமா பொட்டாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது, கொண்டு வர்றது நிலத்துக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொட்டாஷ் தயாரிக்கிறதுக்கு சாம்பல் தேவைப்படுற மாதிரி நைட்ரஜன் பாஸ்பரஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு புண்ணாக்கு கரைசல் தேவைப்படும். இதுலேயே பொட்டாசியமும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கெமிக்கல்லேருந்து மாறும்போது உங்களுக்கு விளைச்சல் கம்மி இல்லாமல் இது பார்த்துக்கும். நீங்கள் ஒரு நவதானியம் போட்டு விதைக்கலாம், அதுவும் வந்து பசுந்தால் உரம். எதுக்குமே நான் சொல்கிறேன்னா பசுமையாக இருக்கும்போது வந்து நைட்ரஜன் வந்து காற்றுல கரையாது. நீங்கள் பசுமையாக இருக்கிற செடிகளை வந்து நிலத்தில் மடித்து ஓட்டும் போது அது அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக காயாது உங்களுக்கு, அதுலேருந்து உங்களுக்கு நைட்ரஜன் கிடைக்கும். ஸோ நவதானியம் விதைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயினாக வந்து புண்ணாக்கு கரைசல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயே வந்து நுண்ணுயிரிகளும் உங்களுக்கு எசென்ஷியல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் இதுலேயே வளர ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய என்பிகே கிடைக்கிறதால உங்களுக்கு கெமிக்கல்லேருந்து மாறும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ கண்டிப்பாக கெமிக்கல்லேருந்து மாறுற நேரத்தில் இந்த புண்ணாக்கு கரைசல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.